ஜிஎன்ஆர் குமரவேலன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் சினம் வரும் செப்டம்பர் 16 தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே. முத முதல்ல அப்பா வந்து பரிசளிக்கணும்னு நினைக்கும் போது இங்க எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, இப்போ இங்கே இருக்கிற முக்காவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பா கிடையாதுன்னு. எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான், அவருக்கும் அப்பா கிடையாது. அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. மாதம் ஒரு 80 ரூபா, அந்த 80 ரூபா அனுப்புகிறதே பெரிய விஷயம். அப்பாவோட சொந்தக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணது மூலமாக அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர். அப்பா வந்து கஷ்டப்பட்டு பெரிய கனவுகள் இல்லாமல் உழைக்காமல் இருந்திருந்தாருன்னா அப்புறம் எனக்கு அநேகமாக நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்போம். ஊரில் தான் இருந்திருப்போம், ஏதோ ஒரு மில் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்போம், படிக்க வச்சுருக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ ஒருத்தருடைய உழைப்பு, ஒருத்தருடைய நம்பிக்கை, நான் இங்கே தோண்டு போயிட மாட்டேன், நான் எந்திரிச்சு வருவேன் நம்பிக்கை வச்சா வந்துட முடியுங்கிறதுக்கு அப்பா தான் பெரிய உதாரணம். அவர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக் கொடுக்குற விஷயந்தான். ஒரு ஸ்டேஷனுக்கு போவோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் முதல்ல போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதே ரொம்ப அரிதாயிடுச்சு. போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, போர்ட்டர் ஒரு பொட்டியை தூக்கிட்டு போனால் வந்து 50 ரூபா கேட்பாங்க. 50 ரூபாயா அப்படின்னு இருக்கும். என்னங்க 20 ரூபா கேட்குறதுல 50 ரூபா கேட்குறாங்க. அப்போ வந்து 50 ரூபாயா, சரி பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுப்பாரு. ஏன்ப்பா அவன் 50 ரூபா தான் கேட்டார், நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்க, அந்த 100 ரூபா வச்சு ஒரு வீடு கட்டிட்டு வரேன், நீ சும்மா இருப்பா, இந்த ஒரு நாள் அவருக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சா குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு இல்லை சாப்பாடு வாங்கி கொடுப்பாருப்பாங்க. அப்படி சின்ன வயசுலேருந்து எங்களுக்கான சிந்தனை வந்து வளர்த்தது அப்பா தான் சொல்லுவோம். அப்படி வந்து இந்த பணம் சந்தோஷமே கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று போய் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும்பாங்க. அது மாதிரி பணம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அதில் வந்து நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இன்னொருத்தங்கிட்ட போகும்போது அதோட மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும்னு சின்ன வயசுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த பரிசளிப்பிலால் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம தினம் தினம் நமக்குள்ளே இருக்க சிந்தனைகள் வேறையாக இருக்கும். அதுவும் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே உட்காந்துட்டு இருக்கோமா, அடுத்தவங்க வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வரும்போது நம்ம இது வரைக்கும் பார்க்காத, கேள்விப்படாத வாழ்க்கை பிரச்சனைகளை இங்கே பார்க்க முடியும். பல நாள் வந்து அந்த உடல் அந்த உறுப்புகள் தானம் அப்படிங்கிற விஷயம் வந்து பல நாள் யோசிச்சிருப்பேன். அது தயக்கமாகவே இருக்குது, பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஒரு தம்பி வந்து அழகாக சொல்லி உடச்சி விட்டுட்டு போயிட்டான். அது ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த உடல் அப்படியே தான் வரும், நீங்கள் பயப்பட தேவையில்லைங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் உடச்சி விட்டுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். ஏன்னா யாருமே வந்து அதை பற்றி பேச மாட்டோம். அப்படி ஒரு விஷயத்த ஓப்பனாக இங்கே உட்காந்து பேசி, அதுவும் எந்த இடத்துலேருந்து பண்ணுறோன்றது இருக்கு இல்லையா, அந்த அவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவாக பேசுகிற இடத்துல இல்லை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற எடுக்கிற தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் வந்து நான் எடுக்கிற தைரியத்தோட 100 மடங்கு பெரிய தைரியம். அந்த தைரியத்தின் மூலமாக சமுதாயத்தில் கிடைக்கிற மதிப்பை பற்றியும் சொல்லி இங்கே வந்து அவன் என்கரேஜ் பண்ணிட்டு போகிறான். இப்போ நான் வந்து ஒரு மேடையில் நின்று பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் அந்த தம்பி ஊர்லேருந்து வந்து அவன் மேடை பார்த்துருப்பானா, இத்தனை கேமரா பார்த்துருப்பானா, இவ்வளோ தைரியமாக அவனால் நின்று பேச முடியுது. அது எங்கேருந்து வருதுன்னா மறுபடியும் கல்வியிலேருந்து தான் வருது. ஒருத்தருக்கு வந்து பணம் காசு கொடுத்து உதவி பண்ணுறத விட கல்வி கொடுத்து உதவி பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு எப்போ தோண ஆரம்பிச்சதுன்னா, நமக்கு சிந்தனை வர்றதே கல்வியிலேருந்து தான் வருது. நம்ம ஒரு நாட்டில் பல மாநிலங்களில் சினிமா இல்லாததுனாலேயே வந்து அங்கே இன்னும் வளர்ச்சி இல்லையோன்னு தோணுது. ஏன்னா சினிமாலையும் வந்து ஒரு ஊடகத்துலேயும் வந்து பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. அது ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துது, பெரிய சிந்தனையை ஏற்படுத்துது. ஸோ கல்விங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனையை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் தொடர்ந்து இந்த கல்வி சார்ந்தே நம்ம பணியிருக்கணுங்கிறக்காக தான் அப்புறம் அண்ணா அகரம் ஆரம்பித்தாங்க. அகரம் மூலமாக வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக அப்பா கொடுத்துட்டு இருந்த பரிசளிப்பு விழாவில் வந்து மார்க் அதிகம் வாங்குறவங்களுக்கு தான் பரிசுன்னு கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து மார்க் வாங்கிட்டு இருக்கோம். தங்கச்சி பையன் பயப்படுறான், ஐயோ எனக்கு டென்ஷனாக இருக்கு மாமா, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு. எக்ஸாம் மார்க் வாங்குறதுக்காக போறியா இல்லை நீ கற்றுக்கிறதுக்காக போறியா? நீ ஒவ்வொரு வாட்டி மதிப்பெண்கள் வாங்குறதுக்காக தான் நீ படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டென்ஷனாக தான் இருந்துட்டு இருக்க போகிற. நீ அந்த விஷயத்தை எவ்வளோ கற்றுக்கிட்ட நாளைக்கு உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு யோசிச்சுப்பாரு. ஸோ இங்கே வந்து கற்பித்தல் கற்றல் அப்படிங்கிறது வந்து நாலேஜுக்காக அப்படிங்கிறது வந்தாலே இங்கே மாறும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் மார்க் அடிப்படையில் தான் எல்லாமே சேர்ந்துட்டு இருக்கு. சிவகுமார் கல்வி ஆட்களையும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அகரம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இங்கே மார்க்கை விட வந்து எந்த இடத்துலேருந்து அந்த மார்க் வாங்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இங்கே அகரமில் படிக்கிற தம்பி தங்கிகள் பார்த்தோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மலை மேலேருந்து நடந்து வரணும். ஈவினிங்கில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன்மெண்ட் போனால் 6 மணிக்கு மேலே போனால் அங்கே மிருகங்கள் இருக்கும், போக முடியாது. அப்போ யாராவது ஒரு வீட்டில் வாசலில் படுத்துக்கணும். அங்கேருந்து வந்து ஒரு பையன் 50 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா இல்லை, இந்த மாதிரிலாம் ஏசி ரூமில் ஃபுல்லாக உட்காந்து 100 மார்க் வாங்குறது பெரிய விஷயமானு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு. அதுலேருந்து தான் இந்த பரிசளிப்பு விழாவில் வந்து அவங்களுடைய தகுதி அடிப்படையில் எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிற அடிப்படையில் கொடுக்க ஆரம்பிச்சது. லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கு வந்து பரிசளிச்சுட்டு இருந்தோம், அது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் இலங்கையிலேருந்து வந்த நம் சகோதரர்கள் அவங்களோட குடும்பங்கள்லேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி தேடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இந்த விழாவுடைய வண்ணமே மாறினது வந்து அகரம் கையில் எடுத்ததுக்கு அப்புறமா. இப்போ அண்ணா இந்த ஃபங்க்ஷன் இல்லாததுனால வந்து அகரம் சார்ந்து சில விஷயங்கள் நான் இங்கே
பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கடந்த 2 வருஷமாக இந்த விழா நடத்த முடியல, ஆனால் அதுக்கான பணி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு இந்த கோவிட் காலம் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருமே புரட்டி போட்டுருச்சு. நம்ம வீட்டில் வந்து ஃபோன் கொடுக்கக்கூடாது குழந்தைங்க கிட்ட, டிவி அதிகம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கடைசியில் டிவியில் தான் வந்து படிக்க வேண்டியதாக போச்சு, ஃபோனில் தான் படிக்க வேண்டியதாக போச்சு. நம்ம அவங்களோட கண் பாதிக்கப்படுமே, இல்லை ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால், இங்கே இந்த தினக்கூலியெலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து வேலைக்கே போக முடியல. அப்போ அவங்களோட குழந்தைகள் கல்விங்கிறது ஒரு பெரிய அது பெரிய லக்ஸரி ஆகிடுது இல்லையா, அது பெரிய ஆடம்பரம் ஆகிடுது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, பல பேருக்கு வந்து ஃபோன் கிடையாது, இல்லை பள்ளிக்கு போகிறதுக்கான எந்த வசதியுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து அகரம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 500 பசங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. 10,000 ரூபா மதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஒரு 500 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தா அதுலேருந்து இன்னொரு புரிதல் வருது. என்னென்னு பார்த்தா ஒரு 17% ஏரியாவில், நம்ம அகரம் தம்பி தமைகள் படிக்கிற ஏரியா உட்பட இந்த ஃபோன் வாங்கி கொடுத்த 10th, 11th, 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏரியாவில் 17% இருக்கிற ஏரியாவில் நெட்வொர்க் கிடையாது. அப்போ அவங்க மரத்து மேலே ஏறி கிளாஸ் அட்டன் பண்ணணும், கூரை மேலே உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும். நம்ம வீட்டில் அழகாக ஃப்ரெண்டில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவன் மலை மேலே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து அகரம் மூலமாக அரசு தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அங்கே எல்லாத்துலேயும் டவர் போட்டு தரப்பட்டுச்சு. அந்த வகையில் நான் மறுபடியும் இந்த நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது இதே காலகட்டத்தில் வந்து பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யலான்னு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இல்லை அது நம்ம பெருசாக எடுத்து பண்ணணுங்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 குடும்பங்களுக்கு 10,000 வகையில் ஸ்கூல் ஃபீஸுக்கு டைரெக்டாக அவங்கவுங்க பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ வந்து பணம் செலுத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அதுக்காக அகரம்லேருந்து செலவு பண்ணப்பட்டுச்சு. இது அண்ணா வந்து அவருடைய சொந்த பணத்திலேருந்து கொடுத்து இது பண்ண ஒரு விஷயம். இதே காலகட்டத்தில் அகரம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா, எந்த வகையிலையும் வந்து அகரத்துடைய எந்த ஆக்டிவிட்டியும் நிறுத்தவே இல்லை. 2020, 2021, 2022 இந்த 3 வருஷமும் 556 குழந்தைகள், 658 குழந்தைகள், 560 குழந்தைகள் இந்த 3 வருஷம் தொடர்ந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அகரத்து மூலமாக வந்து பெனிஃபிட் ஆனவங்க இந்த கல்வி பெற்ற குழந்தைகள்னு பார்த்தா 4,750 பேர் வருது. இந்த 4,750 பேரை தேர்வு செய்ய கல்யாணி ஐயா சொன்னாங்க இல்லையா, எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் நடக்காது, அவ்வளோ சீரியஸான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வீடுகளுக்கு வந்து இங்கே தன்னார்வலர்கள் போயிட்டு வந்திருப்பாங்க. அகரமோட சொத்தே தன்னார்வலர்கள் தான். இன்னைக்கு நம்ம தம்பி தங்கைகளும் தன்னார்வலாக மாறிட்டு இருக்காங்கன்றதான் இங்கே மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ ஒரு 40,000 வீட்டுக்கு நீங்கள் நேரில் போயிட்டு வரும்போது பார்த்தா தமிழ்நாடோட நிலைமை என்ன இருக்குன்னு அங்கே தான் புரிஞ்சிக்க முடியும். அதாவது பொருள் வைக்கக்கூட இடம் இல்லாமல் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கிற வீடுகள் தான் அதிகமாக இருக்கும், கூரை இல்லாத வீடுகள் தான் அதிகமாக இருக்கும், மண் சுவர் உள்ள வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து வந்து தான் பசங்க படிக்கிறாங்க. அங்கே என்ன ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம்னா, இந்த ஒரு வாட்டி போகும்போது மனிதம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வறுமையிலும் மனிதம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நாங்கள் பார்க்க முடியும். ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு வீட்டில் ஒரு குழந்தையை பார்க்க போயிருக்காங்க. அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க, நீ அங்கே போங்கன்னு அனுப்பிச்சுட்றாங்களாம். அவங்களுக்கே கஷ்டம், அவங்க இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குழந்தை இருக்கு, அவங்களை பார்க்காம போயிடாதீங்க, நான் கூட வரேன்னு அனுப்பிச்சுட்றாங்க. அப்படி வந்து தமிழ்நாட்டில் மனிதம் என்ன இருக்குங்கிறது வந்து இந்த மாதிரி அகரத்தில் வரும்போது தான் பார்க்குறோம். இந்த கொரோனா காலகட்டத்திலையும் எக்காரணத்தை கொண்டும் அகரத்தோட எந்த ஒரு செயல்பாடும் நிறுத்தப்படவே இல்லை. உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க வருவாங்க, ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதாவது தன்னார்வலர்களை கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் எல்லாரும் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிற டைமில் இவங்க வெளியில் வந்து ஒவ்வொரு ஊராக போய் குழந்தைகளை தேர்வு செஞ்சு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2020 556 குழந்தைகள், 2021 658 குழந்தைகள், இப்போ 22 560 குழந்தைகளை வந்து தேர்வு செஞ்சு அவங்க இப்போ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த செய்தி தான். இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா, அதாவது நமக்கு அந்த வேக்சின்லாம் கிடச்சி வெளியில் வந்துட்டோம், நம்ம தைரியமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் பார்த்தா அதில் வேற ஒரு சுமை வந்து சேருது. ஒவ்வொரு வருஷமும் வந்து இப்போ எப்படி நீட் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களால பாஸ் பண்ணவே முடியறதில்ல, இந்த வருஷம் எழுதி ஃபெயில் ஆகி செகண்ட் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறவங்க வந்து அதிகப்படியாக இங்கே பாஸ் பண்ண முடியுது. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற ரியாலிட்டி நம்ம ஊரில். அகரமில் எப்பவுமே வந்து போன வருஷம் வந்து மார்க் கிடைக்காதவங்க அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுவாங்க, போன வருஷம் வந்து காலேஜில் சேர முடியாதவங்க அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுவாங்க. அப்போது இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு 10,000 இல்லை 20,000 அப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு சொன்னால் அது ஒரு 100 அப்ளிகேஷன் போன ஆண்டில் படித்த குழந்தைகளாக இருக்கும். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா 500க்கும் மேலே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் போன ஆண்டுலேருந்து வருது. அப்போ இன்னும் கல்லூரியில் சேர முடியாத, படிப்பு கிடைக்காத, ஆனாலும் படிக்கணுன்ற ஆசை இருக்கிற குழந்தைகள் பல பேர் இன்னும் எந்த வாய்ப்புமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அச்சுறுத்துது. அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது அகரம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க, அவங்கள நெட்ஒர்க்குள்ளே வச்சுட்டே இருக்கிறாங்க.
அதில் வந்து இதுக்கு மிகப்பெரிய பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 400 ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துட்ருக்கிற கல்வி நிறுவனங்கள் தான். இந்த தருணத்தில் அகரமோடு சேர்ந்திருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதாவது வந்து நல்லது பண்ணணும்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லது பண்ணணும்னு நிறைய பேர் இருக்காங்க, அகரம் அவங்களாரையும் ஒன்று சேர்க்குது, அவ்வளோதான் அகரத்துடைய பணி. அம்பால் அவ்வளோ பேர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற கல்வி நிறுவனங்கள் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அதாவது 150 சீட் வருஷம் வந்து கொடுக்குற கல்வி நிறுவனங்கள் நம்மகிட்ட இருக்காங்க. ஹாஸ்டல் உட்பட சாப்பாடு உட்பட கொடுக்குற கல்வி நிறுவனங்கள். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சிடென்ட்டையும் சொன்னாங்க, சுனாமியால் இறந்து போன அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க, பையன் மட்டும் இருக்கான், தாத்தா தான் வளர்த்துட்டு இருக்காரு. அவனுக்கு வந்து அகரமில் சீட்டு கிடைக்குது, அவங்க காலேஜுக்கு வந்து அவங்க தாத்தா வந்து இங்கே கூட்டிகிட்டு வராரு, சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது. ஒரு பெரிய கல்லூரியில் அவனுக்கு அட்மிஷன் கிடைக்குது. இது வரைக்கும் அவன் தம்பி சொல்லிட்டு இருந்தாலே, இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு தருணம், நாங்கள் பார்க்காத ஒரு காலேஜ், அப்படி வந்து மிரட்சியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ஊர்லேருந்து இங்கே வரும்போது யோசிச்சு பாருங்கள், மூட்டையில் கட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்டைலாக காரில் வந்து இறங்குற குழந்தைங்களையும் பஸ்ஸில் வந்து இறங்குற குழந்தைங்களையும் பேராசிரியர்களும் இங்கிலீஷையும் அந்த நின்னாக்கு இங்கிலீஷையும் பார்க்குறப்ப மிரட்சியாக இருக்கும். அப்படி இங்கே வந்து சேரும்போது அந்த தாத்தா மிரண்டு போய் வந்துகிட்டே இருந்தாராம், நம்ம பேரனுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து சீட்டு கிடைக்குது, நீங்கள் படிக்க போகிறோம், எதிர்காலமே மாறப்போது நடந்து உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்தால் அட்மிஷன் முன்னாடி சாப்பிட்டு வந்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க சாப்பிட போயிருக்காங்க. அது வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தவர் ஒரு வாய் சாப்பாடு வச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குங்க அழுகிறீங்க, பையனுக்கு தான் நல்ல சீட்டில் கிடச்சிருச்சே, நல்ல காலேஜ் கிடச்சிருச்சே, அப்படி எதுக்கு அழுகிறீங்க, எதுக்கு அழுகிறேன்னு கேட்டுருக்கேன். இல்லைம்மா, நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது, மோதிர வயசு சாப்பிட்றேன்னா. அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அப்போ கல்லூரியில் வந்து கல்வி மட்டும் கொடுக்காம உணவும் கொடுத்து அவங்களுக்கு தைரியமும் கொடுத்து இந்த மாதிரியான வந்து கிராமத்துலேருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு இடம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். குமரவேலின் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் சினம் வரும் செப்டம்பர் 16 தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில். Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom today.